புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் வரக்கூடிய 2023 ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாம் மகர ராசிக்குண்டான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி விலகி இப்போ உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி உட்காந்துட்டு இருக்கார். இது உங்களுடைய ராசி. இங்கே தான் சனி பகவான் இருக்கார். அப்போ குடும்ப ரீதியாகவும் அதே போல் வாக்கு கொடுக்கறது ரீதியாகவும் பேச்சுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானுடைய அமைப்பு. இப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ நாலாம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது வீடு மனை இடம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். இப்போ நம்ம 12 கட்டத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசி மற்றும் இரண்டாம் அதிபதியான சனி பகவான் இந்த 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இப்போது அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் இந்த குருவினுடைய பார்வை பெறும் பொழுது. தாக்கம் அப்படிங்கிறது அவர் கொடுக்குற அவர் கொடுத்துட்டு தான் இருப்பார். சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவர் அனுபவங்களை கொடுக்கக்கூடிய கிரகம், அதனால் அது கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இந்த குரு என்ன பண்ணுவார்னா பின்னாடி ஒரு மருந்துக்கு ஒரு காயமாகவோ அல்லது அதனுடைய பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பெருசாக இருந்தால் அது சிறிய பலன்களாக கொடுப்பதற்குண்டான அமைப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். பேச்சில் செயல்களில் இதில் எல்லாமே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு 3 மற்றும் 12 அதிபதியான குரு பகவான் இந்த 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயம் உண்டாகும், உங்கள் சகோதரனுடைய ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், மாமனார் சொத்துக்கள் கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, மாமனார் உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவரே 12 அதிபதி ஆகிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டிலிருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனை சண்டைகள் எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து மகர ராசிக்கு 4 மற்றும் 11 அதிபதியான செவ்வாய் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். அதே போல் அவரே 11 அதிபதி ஆகிறதுனால 2 திருமண வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மூத்த சகோதரனுடைய ஒற்றுமை கிடைக்கும், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 10 அதிபதியான சுக்கர பகவான் இந்த 6 கட்டங்களை எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட தடைகள் விலகும், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், மாமியார் சொத்து கை வந்து ஏன்னா 10 இடம் மாமியார், அப்போ மாமியார் சொத்து கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலில் முயற்சி முன்னேற்றம் புது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இந்த குரு பகவான் அதற்குண்டான ஐடியாஸ் எல்லாமே கொடுத்து அதற்கு சரியான வழி நடத்தி உங்களை தொழிலில் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்வார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9 அதிபதியான புதன் பகவான் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் கடன் விலகும், நோய் அகலும், உத்தியோகம் நல்ல உத்தியோகம், உங்களுக்கு பிடிச்சமான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பு, வேலையே இல்லாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. 9 அப்படின்னா அப்பாவுடைய சொத்துக்கள் கை வந்து சேர்வது, அப்பாவுனுடைய அனுகிரகம் கிடைப்பது, அப்பாவுனுடைய ஆசிகள் கிடைப்பது, தந்தை மூலமாக வரக்கூடிய அனைத்து இன்பங்களும் உங்களுக்கு இந்த குருனால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 9 இடம் அப்படிங்கிறது மேல் படிப்பை சொல்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மேல் படிப்புக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே தந்தை ஸ்தானமாக இருக்கிறதுனால தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கை வந்து சேருவது, தந்தையினுடைய ஆசியும் அருளும் கிடைப்பது, அவர்கள் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது, தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். 9 இடம் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகம், தெய்வ சிந்தனைகள் இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8 அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள்,
திடீர் பணப்புழக்கங்கள், அதே போல் சின்ன அமௌண்ட்டு போட்டு பெருசாக லாட்ரி ரேஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுப்பது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கண்டங்கள் எல்லாமே விலகக்கூடியது, ஆயிலை அதிகப்படுத்தி கொடுப்பது, ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பரிகாரங்கள் பண்ணுவது, இதற்கு எல்லாமே நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ ராகுகேதுக்கள் இருக்காங்களே, ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா எதிர்முனையில் சுற்றக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அவர்கள் நல்ல இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களும், தீய இடத்தில் இருந்தால் பலன்கள் குறைவாகவும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. இதெல்லாமே ஒரு 20% நிச்சயமாக 20-30% நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 3 கிரகங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது இருந்தால் அந்த உறவுகள் மூலமாக மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க, உங்களுடைய விஷயங்களில் அவர்கள்கிட்ட மட்டும் உதவிகள் கேளுங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும், நிச்சயமாக அது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ முழுமையாக என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.